வணக்கம் மக்களே, 2000 ரூபாய் நோட்டுகள் மொக்கை வாங்கி எஸ்பிஐ வங்கி அப்படி என்னடா பல்ப் வாங்கியிருக்காங்க எஸ்பிஐ வங்கி அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எப்பயும் சொல்றதான். வீடியோ முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாட்டின் பொதுத்துறை வங்கியும் மிகப்பெரிய வங்கியுமாக திகழக்கூடிய ஒரு வங்கி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி. இந்த வங்கியில பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் நிறைய சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா வங்கிக்கே போகாம அனைத்து வேலையும் வீட்டுல இருந்தே பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ வங்கி. இப்படிப்பட்ட எஸ்பிஐ வங்கி பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, 2000 நோட்டுகள் செல்லாது, அதை வங்கியில கொண்டு போய் மாத்திக்கங்க, அதுவும் 23ஆம் தேதிக்கு மேல போய் மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியான அறிவிப்பை கொடுத்தாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுமே நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2000 நோட்டை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு விண்ணப்பம் வந்து எழுதி கொடுக்கணும், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எழுதி உங்களுடைய ஆதார் அட்டையோ அல்லது வேற ஏதாவது அடையாள சான்று ஏதாவது ஒன்று வச்சு இணைச்சு நீங்க வங்கி நிர்வாகத்தில் கொடுத்தால் மட்டும்தான் மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான அறிவிப்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கி கொடுக்குறாங்க. உடனே பொதுமக்கள் இதுக்கு அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 தாள்கள் தான் மாற்ற முடியும், அதாவது 20,000 வரைக்கும் தான் மாற்ற முடியும், ஆனால் டெபாசிட் எவ்வளவு பண்ணிக்கலாம். அப்படி டெபாசிட் பண்ணணும்னாலும் இதுக்கு நீங்க அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அறிவிப்பை கொடுத்தது உடனே நம்ம பொதுமக்கள் பூரா பொங்கி எழுத ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னடாக மக்கள் கோபமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய வங்கிக்கு வரக்கூடிய வருமானம் கெட்டு போயிருமே அப்படின்னு நினைச்ச ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இல்ல நீங்க எப்பயும் போல வந்து மாத்திக்கலாம், எந்த ஒரு அடையாள சான்று எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் வந்து மாத்திக்கங்க, அப்படி இல்ல டெபாசிட் பண்ற மாதிரி மொத்தமா டெபாசிட் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்பான அறிவிப்பை கொடுத்து மறுபடியும் மொக்கையை வாங்கியிருக்காங்க எஸ்பிஐ வங்கி. ஓகே கைஸ், இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.